வணக்கம். மீடியா ஒன் தமிழ் வெப் நியூஸ் வாசிப்பவர் லலிதா ரவி. கைபேசி கோபுரங்களால் சிட்டுக்குருவி இனம் மலடாகிவிட்டதால் அந்த இனத்தை பாதுகாக்க அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என கல்லூரியில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் தெரிவிக்கப்பட்டது. நீலகிரி மாவட்டம் ஊட்டி அரசு கலைக்கல்லூரி தமிழ்துறை சார்பில் உலக சிட்டுக்குருவி தின விழா கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது. மாணவ மாணவிகள் பல்வேறு வடிவங்களில் 100க்கும் மேற்பட்ட குருவி கூடு அமைத்து கொண்டு வந்தனர். சிட்டுக்குருவியின் பல்வேறு தோற்றங்களில் நிழல் படம் காட்சிப்படுத்தப்பட்டு குருவியை பாதுகாப்பது குறித்து பலர் பேசினர். தொடர்ந்து மாணவர்கள் கொண்டு வந்த கூடு கல்லூரி வளாகத்தில் ஆங்காங்கே குருவிகள் வசிப்பதற்காக வைக்கப்பட்டது. பின்னர் பேசிய தமிழ்துறை உதவி பேராசிரியர் மணிவண்ணன், நகரங்களில் முன்பெல்லாம் வீட்டை சுற்றி தோட்டங்கள் இருக்கும், அங்கே பறவைகள் கூடு கட்டி வாழ வழி இருந்தது. இப்போது தோட்டம் என்பது இல்லாத ஒன்றாகிவிட்டதால் கூடு கட்டி வாழ இடம் இல்லாத நிலையாகிவிட்டது. கைபேசி கோபுரங்கள் வெளிப்படுத்தும் மின்காந்த அலைகள் சிட்டுக்குருவி இனத்தை மலடாக்கிவிட்டதாக பல்வேறு ஆய்வுகளில் தெரிய வந்துள்ளது என்றார். மேலும் முன்பு போல் குருவிகளின் இனப்பெருக்கம் இல்லை எனவும் கூறப்படுகிறது. எதிர்காலத்தில் இந்த இனமே அழிந்து விடுமா என்ற ஐயம் ஏற்படுகிறது. எதிர்கால சந்ததியினருக்கு படங்களை காட்டித்தான் சிற்றுக்குருவிகளை அறிமுகம் செய்ய வேண்டிய சூழல் கூட வரலாம். எனவே சிற்றுக்குருவி இனத்தை பாதுகாக்க அனைவரும் தங்களால் இயன்ற பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என மணிவண்ணன் கூறினார். இதில் உதவி பேராசிரியர்கள், மாணவிகள் உட்பட பலர் பங்கேற்றனர். Yeah.